SA College of Arts and Science. For admissions, please visit sacas.ac.in. ஸ்லோ பிச் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோமே, அப்புறம் எப்படிங்க சுனில் நரேன் இப்படி அடிச்சிருக்காரு அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரே பார்த்தீங்கன்னா இதுக்கான பதிலும் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு கேம் விளையாடி ஜெயிச்சிட்டோம், அதுக்கப்புறமா ஏதோ ஒரு லாங் பிரேக்கில் இருந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. நடுவில் ஒரு 7-8 கேம் விளையாடின மாதிரிலாம் ஃபீல் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து இந்த கேப்பில் ஒரு நல்ல 2 ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து விளையாடணும், அது எங்களுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஆண்ட்ரே ரஸ்ஸலுக்கு நாங்கள் நன்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா அவர் தான் வந்து விக்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அண்ட் கரெக்டான லென்த்தில் அவர் தாங்க போட்டார். அண்ட் அவர் போட்ட அந்த ஐடியாலாம் வந்து மற்ற பவுலர்ஸுக்கும் ஷேர் பண்ணார். அண்ட் சுனில் நரேனுக்கு எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் வெங்கடேஷ் ஐயரும் கொடுத்தாரு, அதே மாதிரி ஸ்ரேயாஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, என்ன தான் எக்ஸ்பென்சிவ் ஓவர் போட்டாலும் அதுலேருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அடுத்த கேமுக்காக வைசாக் போக போகிறோம். அண்டு இப்போவே வந்து எப்படி நீங்கள் ஃபைனல்ஸ்க்கெலாம் வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க, அதுக்கு பதிலே எனக்கு இப்போ கிடையாதுங்க. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்லாம் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய லீக் மேட்ச்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால் இப்போதைக்கு நாங்கள் ஃபைனல்ஸ் பற்றி யோசிக்கவே இல்லைன்னு ஸ்ரேயாஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான IPL அப்டேட்ஸ்லாம் பிஹைண்ட் வுட்ஸில் வந்துகிட்டே இருக்குது, இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.